சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாருங்க. வீட்டுக்கு வந்து என் அக்கௌண்ட்ல ஒரு செக் போட்டிருக்கேன், அது கிளியர் ஆச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். கிளியர் ஆயிருச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் பணம் எடுக்கணும் சார். அதுக்கே என்ன தொந்தரவு பண்றீங்க? வெளியில கிளர்க்க கிட்ட கேட்டிருந்தாலும் சொல்லியிருப்பாங்களே சார். என்ன சார் நீங்க, நாங்க என்ன கிளார்க் கிட்ட போய் வரிசையில் நின்று டோக்கன் வாங்கி நாங்க என்ன 400 ரூபாயா சார் எடுக்க போறோம்? 4 லட்சம் ரூபா சார். 4 லட்சம் ரூபாய என் அக்கௌண்ட்ல கலெக்ஷன் போட்டிருக்கேன் சார். அப்படின்னா நானும் பிரீமியர் கஸ்டமர் தானே சார். அதனாலதான் நான் நேரம் உங்க ரூம்கே வந்துட்டேன் சார். சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். சரி, உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க சார். என் அக்கவுண்ட் நம்பரு 4 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பொழப்பே இருக்கு சார். இல்லைனா நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். கொஞ்சம் நல்லா பாருங்க சார். எங்கிட்ட பொழம்பி என்னங்க பண்றது? அக்கௌண்டே இல்லாம எப்படி சார் ஒருத்தர் செக் கொடுக்க முடியும்? இது ஏதோ பழைய செக். எப்போ ஒரு காலத்துல பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தப்ப அந்த செக் புக்ல இருந்து ஒரு தாளை கிழிச்சு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. செக்கை பார்த்தாலே தெரியுதுல்ல, 4-digit அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்கு. 10-digit அக்கௌண்ட் நம்பரே வந்துருச்சு சார். கோர் பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. இந்த மாதிரி காலாவதியான செக்கெல்லாம் செல்லாது சார். செக்கு காலாவதி ஆனாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு கணக்கே இல்லைன்றப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன சார் எதுக்கு இன்னொரு நல்லா பார்த்து சொல்லுங்க சார். செக்கை கலெக்ஷனுக்கு அனுப்பும்போது கவன குறைச்சலா ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்க போகுது சார். ஆமாம் சார். வேணா இன்னொரு தடவை கூட செக்கை கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சு பாருங்க சார். ஆமாம் சார், எங்கள் வாழ்க்கையே இந்த செக்கில் தான் சார் அடங்கியிருக்கு. எத்தனை தடவை அனுப்பினாலும் இல்லாத அக்கவுண்ட்ல எப்படிங்க காசு வரும் சார்? அப்படின்னா எங்களுக்கு பணமே வராதா சார்? இப்போ என்ன சார் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னா தப்பான செக் கொடுத்தவனை போய் பார்த்து சட்டையை பிடிச்சி உலுக்கி கேளுங்க. இல்ல இன்னும் சீரியஸா ஆக்ஷன் எடுக்கணும்னா அவன் பேர்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொண்டு வந்த செக்கை கேட்பாங்க. வேணா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த ஃபைல் செக்கை வாங்கிட்டு போங்க. என்ன லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு போறீங்களா? இல்லை சார், நாங்கள் வரோம் சார். தேங்க்யூ சார். ஆ சுப்பு, ரெண்டாவது தடவையா அந்த நாச்சிபுத்தனை ஏமாத்திட்டான்டா? இல்லை சாமி, அவன் எப்பயும் போல தான் இருந்திருக்கான் சாமி. நம்ம தான் அவனை பத்தி தெரியாம தலையை கொண்டு கொடுத்து ஏமாந்துட்ட சாமி. ஏய், அவனை சும்மா விடக்கூடாதா? பழிவாங்கியே தீரணும்டா, பழிவாங்கியே தீரணும். ஏன் சாமி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இது வரைக்கும் எத்தனையோ போயிலுங்க நம்மளை குத்திட்டு போயிருக்கானுங்க. திருப்பி நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா? அவனை போய் நேரில் பார்த்து கையில காலில் விழுந்து கெஞ்சி ஆகுது, நம்மளுக்கு எதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம் சாமி. ஆமாண்டா, நேரில் போய் முதல்ல கை காலில் விழுந்து கெஞ்சுவான். சமயம் கிடைக்கிறப்ப அவன் கையை காலை எடுத்துருவோம்டா.
சரி வா, வாட சொல்லு.